ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவிஸ் டெக் அஃபிஷல் ஸோ இதுக்கான வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்கக்கூடிய பெல்லக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடியான நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பிக்சராக ஓப்பன் முன்னாள் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் ஏங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் ஆப்ஷன் அது லேயர் ஆப்ஷன் சொல்லுவாங்க அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ரம் கலேனு போயிட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் கொடுக்கணுமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து என்னோட பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு இம்போர்ட் பண்ணியாச்சு ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் இம்போர்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க இம்போர்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க ஸோ இதில் நான் இந்தளவுக்கு வந்து இது பண்ணிக்கிறேன் க்ராப் பண்ணிக்கிறேன் ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்தளவுக்கு செட் பண்ணிக்கலாம் ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கும் ஸோ இதை வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் கொடுத்துருங்க ஓகே அவங்க வந்து ஜீரோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதை ஒரு டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா கேர்வ்டாக இருக்கும் ஸோ இதுவே நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதாவே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார்னர் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனாக இருக்கும் ஸோ அந்த ஷார்பனாக இருக்கிற கார்னர் பார்த்திங்க அப்படின்னா லுக்கு வந்து வராது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கேர்வ்டாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரேடியஸ் மட்டும் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேர்வ்டான எஜ்ஜு வந்து கிடச்சிடும் ஸோ கிடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது அந்த ஸ்கொயர் க்ளிக் பண்ணிட்டு ஸோ அதில் லாஸ்ட்டு ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்கும் அதை எனபிள் பண்ணுங்கள் ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ்லேருந்து இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ எனபிள் பண்ணுங்கள் எனபிள் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஷேப் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஷேப் இருக்கும் ஸோ இதில் செமிசர்க்குலர் ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பேசுவோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் ட்யூரேஷன் வந்து அதிகமாக போகும் இந்த வீடியோக்கு அதனால் வந்து கொஞ்சம் வேகமாகவே பேச போகிறேன் ஸோ இதுக்கு வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிங்க ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ரிலேட்டிவ் பொஷனில் போயிட்டு சை வித் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் கொண்டுருங்க ஓகே இந்த வித் வந்து டென் பர்சன்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னு வந்து கட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிடும் செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டோக் வந்து எனபிள் பண்ணுங்கள் எனபிள் பண்ணிட்டு ஸ்டோக் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் கொண்டு ஓகேவா டென் கொண்டு டென் கொண்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு ரொட்டேட் ஆப்ஷன் போங்க ரொட்டேட் ஆப்ஷன் போயிட்டு இது என்ன பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் நைன்ட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க ஓகேவா மைனஸ் நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு ஸோ ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் பொசிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை கொடுங்க அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு நீங்கள் வந்து சென்டர் பண்ண மேடம் அப் அண்ட் டவுன் மட்டும் சென்டர் பண்ணிங்க அப்படின்னா போதும் சென்டர் பண்ணிட்டு இப்போ பொசிஷன் ஆப்ஷன் உள்ளே வந்துருங்க உள்ளே வந்துட்டு ஜஸ்ட்டு இதை வந்து ட்ராக் பண்ணிட்டு சைடில் வந்து இந்த ட்ரா ஸ்கொயர் ஷேப்புக்கு சைடில் வந்து செட் பண்ணிடுங்க ஓகேவா நான் வந்து செட் பண்ணிட்டேன் ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதே ஷேப்பை கிளிக் பண்ணுங்க எகெயின் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு காப்பி வந்து வந்துடும் ஸோ இதையும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் சென்டர் பண்ணிடுங்க சென்டர் பண்ணிவிட்டு ஸோ ரைட் சைடு கார்னர் கொண்டு வந்துடுங்க ஓகேவா ரைட் சைடு கார்னர் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு ப்ளஸ் நைன்ட்டி கொடுத்துருங்க ஓகேவா அப்படியே ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் நைன்ட்டி கொடுத்துருப்பீங்க இப்போ வந்து ப்ளஸ் நைன்ட்டி கொடுத்துருங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பொஷன் வந்துட்டு ஸோ லைட்டாக வந்து ட்ராக் பண்ணி அந்த ஸ்கொயரோடு அட்டாச் பண்ணி வச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மடியும் எகைன் வந்து ஷேப் போங்க ஷேப் போயிட்டு இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணிங்க இல்லையா அந்த ஸ்கொயர் ஷேப்போட இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி செட் பண்ணிங்க ஓகேவா ஸோ அந்த செமி செமிசர்களுக்கு ஸோ அந்த செமி செமிசர்க்குளுக்கு கொஞ்சம் பார்டர் ஒட்டி வர மாதிரி பண்ணிங்க ஓகேவா பார்டரோட ஜாயிண்டாக வர மாதிரி செட் பண்ணிங்க ஸோ நான் வந்து இந்த தட்டில் கட்டாப்படி வச்சுக்கிறேன் ஸோ வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு டென் குழந்தைங்க ஓகேவா டென் ஆர் ஃபிஃப்டின் குழந்தைங்க நான் வந்து ஃபிஃப்டின் கொண்டுறேன் ஸோ குறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுக்கலாம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் இந்த எடிட்டிங் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எரேஸ் கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு எனபிள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒயிட்டில் ரிமூவ் ஆயிடும் அந்த ஸ்ட்ரோக் மட்டும் எனபிள் இருக்கும் ஸோ ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு ஸோ சைடில் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள் ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ ரெட் கலருக்கு சேஞ்சாகிறதை நம்ம வந்து ஒயிட் கலராக மாற்றிக்கலாம் ஒயிட் கலராக மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்லாம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சைடில் ட்ராக் பண்ணிட்டு வாங்க ஸோ இதில் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் கொஞ்சம் வேகமாக தான் சொல்கிறோம் கொஞ்சம் புரியாதவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூடியூப்பில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்பீடை வந்து நீங்கள் கம்மி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக போகுது அதனால தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இரேசரோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ இதில் நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செமி சர்க்கிள்லேருந்துட்டு கீழே இதோடைய பாதி வரைக்கும் வேணும் ஸோ அதுக்கடுத்து இந்த செமி சர்க்கிள்லேருந்து டாப் போய் ஸோ லெஃப்ட் சைட் டோனை இதோட சென்டர் வரைக்கும் வேணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஸோ எரேசரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வேகமாக எரேஸ் பண்ணுறதுக்காக ஸோ நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரோக் மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஒயிட் கலர் எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு ஸோ அந்த அவுட்டர் லைனை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ அப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு ஜஸ்ட் அந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டூ பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அந்த செமிசர்களுக்கு பேக் சைடு இருக்கிற மாதிரி இருந்தாதான் அது ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதே ஃப்ரண்ட் சைட்ல இருந்துன்னா பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகாது ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து லேயர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஓகேவா கீழே அந்த ஃபோர்த் ஆப்ஷன் மாதிரி டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதில் லாக் ஆப்ஷன் இருக்கும் லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து அந்த பொஷனில் வந்து லாக் ஆகிருக்கும் ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக எடிட்டிங்காக நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஷேப்பில் போய்ட்டு எக்ன அந்த ஷேப்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் குணத்துக்கலாம் ஸோ சர்க்கிள் எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு த்ரீ டாட்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கலாம் அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு லுக்கு தனியாக இருக்கும் ஸோ அதனால் சர்க்கிளில் கொடுத்துட்டு ஸோ சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ரெடியூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்து லேட்டிவ் பொஷன் வந்துருங்க ரிலேட்டிவ் பொஷன் வந்துட்டு வித்து மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா போதும் எந்த ஒரு சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வித்து மட்டும் நீங்கள் கம்மி பண்ணுங்க போதும் ஸோ கம்மி பண்ணிட்டு பொஷனனில் போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துருங்க பொஷிஷனில் போயிட்டு ஸோ அந்த லைனுக்கு வந்து நீங்கள் சென்ட்ராக செட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா போதும் ஸோ பாருங்க கரெக்டாக இருக்குது ஸோ எகைன் அதே ஷேப் செர்க்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு காப்பி அப்படிங்குறது கொடுங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காப்பி வந்து டாப்பில் வந்திருக்கு இப்போ ரிலேட்டிவ் பொசிஷனில் போய்ட்டு பாட்டம் கொண்டு வந்துடலாம் பாட்டம் கொண்டு வந்துட்டு சென்ட்ராக கொண்டு வந்துடுங்க ஸோ கொண்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் சைஸில் போயிட்டு ஃபைவ் கொடுத்தீங்களா இப்போ வந்து ஃபோர் கொடுத்துருங்க ஃபோர் கொடுத்துட்டு பொசிஷனில் போய்ட்டு இதை வந்து இந்த சர்க்கிளுக்கு சைடில் செட் பண்ணிங்க ஓகேவா ஸோ பாருங்கள் கரெக்டாக சென்டாக செட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு ஸோ எங்கேனா அதே ஸ்மால் சைக்கிள் ஸோ இந்த ஸோ அந்த ஸ்மால் சர்க்கிளில் கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுங்க ஸோ எங்கேனா இன்னொரு காப்பி பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்துருக்கும் ஸோ அதை வந்து பாட்டம் கொண்டு வந்துடலாம் ஸோ கொண்டாச்சு ஸோ கொண்டதுக்கப்புறம் பொசிஷனில் போயிட்டு ட்ராக் பண்ணி நம்ம வந்து அந்த சர்க்கிளுக்கு சைடில் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஸோ அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் சைஸில் போயிட்டு ஃபோர் கொடுத்தோம் இப்போ வந்து த்ரீ கொடுத்தாச்சு ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக சென்டராக செட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் கரெக்டாக சென்டராக செட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த த்ரீ சர்க்கிள் செட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய லேர் ஆப்ஷன்க்கு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ சர்க்கிள்ஸ் வந்து டாப்பில் அவைலபிளாக இருக்கா ஸோ இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக் இன்டூ இன்டூ மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஷேப்புக்கு சைடில் வரும் ஸோ இதெல்லாம் டாப்ல கூடிய அந்த த்ரீ சர்க்கிள் ஷேப்லேயே செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதெல்லாம் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கும் அதில் ஓகே கொடுத்துருங்க ஸோ இதுக்காக அதை வந்து மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்க ஸோ இந்த சேம் த்ரீ சர்க்கிள்ஸ் வந்து நம்ம வந்து டாப்லையும் இந்த சை லைன் கிட்ட வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா காப்பி கொடுத்துருங்க ஸோ அதோடய காப்பி வந்து டாப்பில் வந்துருச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்க அப்படின்னா ரிலேட்டிவ் பொசனில் போய்ட்டு சென்டராக கொண்டுருங்க ஸோ கொண்டதுக்கப்புறம் ரொட்டேட் போங்க ஓகேவா ரொட்டேட் போயிட்டு ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணிடுங்க ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பொசிஷனில் போயிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு சென்டராக செட் பண்ணிடலாம் ஓகேவா அதாவது அந்த லைனோட சென்டராக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக சென்டர் செட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஷேப் போங்க ஸோ இதில் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஷேப் எதுக்காக இத்தனை ஷேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட்டஸ் தான் நம்ம வந்து மேக் பண்ணியிருந்தோம் ஸோ இது பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம கரெக்டாக வந்து சிக்ஸ்டின் இஸ் டூ நைன் ரேஷியோவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து சிக்ஸ்டீன் இஸ் நைன் ரேஷியோ வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்னாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதோ தம்மிலோ ஆல்ரெடி நைன் இஸ் டூ சிக்ஸ்டின் ரேஷியோவில் ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இதை வந்து உள்ள குணந்துக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோட பேக்ரவுண்டை வந்து உள்ளே கொண்டுகிட்டேன் ஸோ இது குறைந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலர் ஆப்ஷன் போங்க கலர் ஆப்ஷன் போய்ட்டு எனபிள் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக சேஞ்ச் ஆயிரும் ஸோ சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் பிளாக் கலர் கொடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து சிக்ஸ்டீன் இன்ஸ் டூ நைன் ரேஸியோ வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடுச்சு ஸோ கிடைச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து சைஸை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செவன்ட்டி த்ரீ வச்சுக்கிறேன் செவன்ட்டி த்ரீ வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா ரிலேட்டிவ் பொசிஷனில் போயிட்டு சென்டரா செட் பண்ணிங்க அப் அண்ட் டவுன் சரி ரைட் லெஃப்ட் எல்லாமே சென்ட்ரா செட் பண்ணிடுங்க செட் பண்ணதுக்கப்புறம் சைடில் ட்ராக் பண்ணிட்டு வாங்க இதில் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை எனபிள் பண்ணுங்கள் எனபிள் பண்ணிட்டு ஸோ சைடில் ட்ராக் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எனபிள் பண்ணுங்கள் அவ்வளோதான் எனபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க வந்து டாப்பில் ஒரு ரெண்டு லைன் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் பாட்டமில் ஒரு ரெண்டு லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு இயங்குகிற ஆப்ஷனில் வந்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நியூ டெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வருது ஸோ அதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டு பிளாக் கலர் வச்சுக்கங்க ஸோ வச்சதுக்கப்புறம் ஸோ சைடில் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு லைன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படி அந்த லைன் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகட்டும் இல்லை அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி ஸோ இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நீங்கள் அதை டெடிகேட் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான லைனை வந்து நீங்கள் எழுதி ஒரு நல்லா அதுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோ சாங்கை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம் ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நான் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருந்தேன் ஸோ டக்குன்னு நீங்கள் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து காப்பி வச்சுருந்தேன் இப்போ காப்பி பண்ணி தான் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ ஒரு லைன் மட்டும் விட்டுருக்கேன் ஸோ இதை வந்து எங்கே செட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் பொசிஷன் வந்துட்டு சென்டராக செட் பண்ணிட்டு டாப்பில் அதாவது வந்து சிக்ஸ்டின் டூ நைன் ஃப்ரேமுக்கு மேலே வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபாண்ட்டுக்கு வந்துடுங்க ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபாண்ட் வந்து நம்மளுடைய பிக்ஸலாக அவைலபிளாக இருக்கும் அதை வந்து உள்ளே கொண்டு ஸோ இதில் போல்டு அப்படிங்கிறத இந்த ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு சைஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நைன்ட்டி கிட்டத்தட்ட கொண்டு வந்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் நைன்ட்டி ஃபைவ் செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டு ரேடியோ பேஷனில் சென்டராக செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இதோடய கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் அண்ட் ரெட் கலர்ந்த கலர் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு டெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணிட்டு பாட்டம்லேயும் அதே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எடிட்டில் போயிட்டு பாட்டம் லைனை வந்து நான் இதில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அப்போ அது ஓகே கொடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் லைனில் வருது ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆர் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சு குழந்தைங்க கரெக்டாக இருக்கும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொண்டுக்கலாம் ஸோ கொண்டதுக்கப்புறம் ரிலேட்டிவ் பொசிஷனில் போய்ட்டு சென்ட்ரா செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு ரிலேட்ட பொஷனில் போயிட்டு லைட்டாக வந்து கீழே கொண்டுக்கலாம் ஏன்னா இந்த ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு டெக்ஸ்ட்டு வரும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி குறைந்துக்கலாம் ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு கொண்டுக்குங்க ஸோ கொண்டதுக்கப்புறம் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலர் கொடுத்துக்கலாம் ஸோ இது கொடுக்க போகிற கலர் வந்து ஆரஞ்சு தான் அதனால் ஆரஞ்சே கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எடிட்டில் போயிட்டு நியூ டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து டெலிட் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பிடி கட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கொண்டாச்சு ஸோ இதோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிங்க ஸோ இதுக்கான ஃபாண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே தான் இருக்கும் ஸோ அந்த ஃபாண்ட்டு வந்து உள்ளே கொடுத்தாச்சு ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபார்ட்டி ஆர் ஃபார்ட்டி அந்த சம்திங் வச்சுக்கலாம் ஸோ ஃபார்ட்டி வச்சுக்கேன் ஸோ ஃபார்ட்டி வச்சுட்டு ரிலேட்டிவ் பொசிஷன் சென்டரை செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு பொசிஷனில் போயிட்டு கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி விடலாம் ஸோ ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சைடில் ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீன் போட்டு பேக்ரவுண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை எனபிள் பண்ணுங்கள் எனபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிரே கலர் வரும் அதை பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரேடியஸ்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் ஒரு டென் டென் ஆர் ஃபிஃப்டீன் கொண்டிருங்க ஓகேவா ஒரு ஃபிஃப்டின் கொண்டிருங்க கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாப் பேடிங் பாட்டம் பேடிங் இருக்கும் அதை வந்து மைனஸில் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் வந்து கொழந்தைங்க ஓகேவா அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டுமே மைனஸ் சிக்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டுமே வேணும் வேணாம் பாட்டம் பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் த்ரீ அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதுவே வந்து டாப் பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் செட் பண்ணிங்க ஸோ சிக்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பொஷன் வந்துடுங்க பொஷன் வந்துட்டு லைட்டாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிங்க ஓகேவா இப்போ அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு ஸோ செட் ஆனதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பொஷனில் போய்ட்டு லைட்டாக கீழே இறக்கிக்கலாம் இறக்கியாச்சு ஸோ இதுக்கடுத்து இந்த இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணிட்டு இந்த பாட்டமில் வச்சுருங்க ஸோ வச்சுட்டு இதையும் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிணீங்க அப்படின்னா மேலே கூடிய சேவாய்க்கான கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்துட்டு டைமென்ஷன் வந்து அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டூ கேலரி கொடுத்துருங்க இமேஜ் வந்து சேவ் ஆயிரும் ஸோ சேவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க ஸோ நான் வந்து என்னுடைய அலைட் மோஷன் ஆப்பை ஓபன் பண்ணிக்கிறேன் ஸோ அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் கீழே கூடிய ப்ளஸ்கென கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு சில நியூ ப்ராஜெக்ட் கட்டத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கலாம் ஸோ நான் வந்துட்டு எந்த நேம் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ரெடி பண்ணுற ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் அப்போ ரெசல்யூஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு என்ன ரெசொல்யூஷனோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப் இப்படி தான் வரும் ஸோ இதில் கீழக்கூடிய ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வீடியோவில் போயிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ண இமேஜ் வந்து உள்ள இம்போர்ட் பண்ணிக்கங்க ஸோ நான் வந்து இப்போ சேவ் பண்ண இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் இப்போ ரெடி பண்ண இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ சாங்கை வந்து உங்களை இம்போர்ட் பண்ணிக்கங்க ஸோ ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அதே சேம் வீடியோ சாங்கை வந்து உங்களை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் கொண்டாந்தாச்சு ஸோ சைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ ரெடியூஸ் பண்ணிங்க ஓகேவா கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிங்க ஓகேவா கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்குள்ளே வர மாதிரி செட் பண்ணுங்க செட் பண்ணியாச்சு ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டில் போயிட்டு ஸ்கிரீன் கொடுத்துருங்க ஓகேவா அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும் நம்மளுக்கு அவுட்டரில் கூடிய ஷேடோ எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ளியராக வந்து விசிபிளாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ்க்கு தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுடலாம் ஸோ ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து உங்களோட வாட்டர் மார்க் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னோட வாட்டர் மார்க் வந்து உள்ளே இன்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோடய வாட்டர் மார்க் உள்ளே கொண்டு வந்துட்டேன் உள்ளே கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணி மோ ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த வீடியோ ஃப்ரேமில் பாட்டமில் செட் பண்ணிக்கிங்க ஸோ அதே மாதிரி சைஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி செட் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அது கரெக்டாக செட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கடுத்து இந்த வாட்டர் மார்க்கையும் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஸோ ட்ராக் பண்ணி விட்டுட்டு இந்த வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதனால் இது எக்ஸ்போர்ட் பண்ணல நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்